தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று தேசிய இளைஞர் தினம், நேஷனல் யூத் டே. நேயர்களே, இந்த தினத்தை பற்றி சொன்னாலே ஒரு நாடி நரம்புகளிலெல்லாம் ஒரு முறுக்கேறும், அந்த அளவுக்கு முக்கியமான வீரம் செறிந்த ஒரு தினம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இந்த தேசிய இளைஞர் தினம் ஆண்டுதோறும் ஏன் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது என்று கேட்டால், சுவாமி விவேகானந்தனுடைய பிறந்த தினம். உலக இளைஞர் ஆண்டு என்பது 1985ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த ஆண்டு உலக இளைஞர் ஆண்டாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. ஆக அதனுடைய அடிப்படையில் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் ஆண்டுதோறும் இந்திய அளவில் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. விவேகானந்தர் இளைஞருடைய நம்பிக்கை நட்சத்திரம், தலைசிறந்த தத்துவ மேதை, ஆன்மீக செம்மல். அவரது உலக புகழ்பெற்ற சிகாகோ சொற்பொழிவு இந்தியர்களுடைய இறை உணர்வையும் ஒழுக்க நெறிகளையும் உலகுக்கு எடுத்து காட்டியது. இன்றைக்கும் கூட பல்வேறு சமயங்களில் நாம் சொல்லக்கூடியது எது என்று கேட்டால், அந்த சர்வதேச அனைத்து சமய மாநாட்டில் வழக்கமாக ஆங்கிலேயர்கள் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொல்லக்கூடிய அது போன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதரர்களே சகோதரிகளே என்று அவர் விழித்து பேசியது உலக சரித்திரமாகிவிட்ட ஒன்று. ஆக இளைஞருடைய ஆற்றலை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்த வழிகாட்டியவர் சுவாமி விவேகானந்தர். பொதுவாக இளைஞர்களை அனுபவ முதிர்ச்சி இல்லாதவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒதுக்கி விடுவது என்பது உண்டு. ஆனால் அனுபவம் முதிர்ச்சி இல்லாதவர்கள் என்று பெரியவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட இளைய சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர். இதைவிட சிறப்பு, மடாலயங்களிலும் தவச்சாலைகளிலும் அடங்கியிருந்த வேதாந்த கருத்துக்களுக்கு அறிவியல் ரீதியாக விளக்கம் கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர். ஆக மன வலிமையும் உடல் உரமும் கொண்ட இளைஞர்களால் தான் புதிய இந்தியாவை படைக்க முடியும் என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் சொல்லும்போது சொல்லுவார், எனது வீர குழந்தைகளே, நீங்கள் மகத்தான பணிகளை செய்ய பிறந்தவர்கள் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். சிறிய நாய்க்குட்டிகளுடைய குறைப்பை கேட்டு நீங்கள் அஞ்ச வேண்டியது இல்லை. ஆகாயத்தின் இடியோசைகளை கேட்டும் கூட நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று இளைஞர்களுக்கு எழுச்சியுரை கூறுகிறார். ஆக அவருடைய சொற்களை கேட்டாலே ஒரு கோழையாக இருப்பவனுக்கு கூட வீரம் வரும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இது. ஆக இன்றைய இளைஞர்கள் ஒருவரை பின்பற்றும் போது எப்படி இருக்க வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்தை ஒவ்வொரு இளைஞனும் பின்பற்ற வேண்டும். அவர் சொல்லும்போது, ஒரு விதையை நிலத்தில் போடுகிறோம், அந்த விதை தன்னுடைய வளர்ச்சிக்கு தேவையான எரு தண்ணீர் ஆகியவற்றை எடுத்துக்கொள்கிறதே ஒழிய விதை எருவாகவோ தண்ணீராகவோ மாறிவிடுவதில்லை. அதுபோல ஒரு இளைஞன் ஒருவரை பின்பற்றும் பொழுது அவராக மாறிவிடாமல் அவரிடம் தனக்கு தேவையானவற்றை மட்டும், எப்படி ஒரு விதை தனக்கு தேவையான எருவை நீரை பெற்றுக்கொள்கிறதோ அதுபோல இளைஞர்கள் தங்களுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்ளாமல் பிறரை பின்பற்ற வேண்டும். சரி, அதே மாதிரி ஒரு மக்களிடையே இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளுக்கு எது காரணம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இருப்பவர்கள் இல்லாதவர்கள், உலக நாடுகளிலே பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் என்பதெல்லாம் இருக்குது. அவர் வந்து இந்த வித்தியாசம் ஏன் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான ஒரு விளக்கம். ஒரு சமுதாய கொடுமைகளில் முக்கியமான ஒன்று, ஒருவன் செல்வத்தில் சந்தோஷத்தில் பிறக்கிறான் திளைக்கிறான், இன்னொருவன் வறுமையிலும் துக்கத்திலும் பிறக்கிறான் தவிக்கிறான். ஏன் இந்த நிலை, யார் இதற்கு காரணம்? அவர் சொல்கிறார், கடவுளா அல்லது மனிதனா? ஆக இந்த கேள்விக்கு விடை எப்படி சொல்கிறார் பாருங்க. ஊர் முழுவதும் மழை பெய்கிறது, நன்றாக பண்படுத்தப்பட்ட பூமி அதன் முழு பலனையும் பெறுகிறது, பண்படுத்தப்படாத பூமி அந்த அளவுக்கு பயனை பெறுவதில்லை. அதுபோல கடவுளுடைய கருணை வெள்ளம் எல்லையற்றது, யாவரிடத்தும் அது பொழிகிறது, வித்தியாசம் நம்மிடம்தான் இருக்கிறது என்று கூறி அவரவர் செய்யும் செயலின் பயனே ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் அப்படின்றார்.
இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், நல்ல உழுது ஏர் உழுது வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணீரை தான் ஈர்த்து வைத்து கொள்ளும். ஒரு கட்டாங்கரம்பாக இருக்கக்கூடிய நிலத்தில் மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது வடிந்து ஓடிவிடும். ஆக அது மாதிரி கடவுளுடைய ஒரு அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறதோ அருளுங்கிறதோ கருணைன்றதோ எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நிறைவாக நான் சொல்ல விரும்புவது படிப்பு பற்றி சொல்கிறார். கல்வி என்பது செய்திகளை சேகரித்து வைத்துக் கொள்வது அல்ல. உலகிலேயே மிக நீளமான ஆறு எது, உயரமான மலைத்தொடர் எது, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் புத்திசாலி அறிவாளி கிடையாது. அவர் சொல்கிறாரு, கல்வி என்பது செய்திகளை சேகரிப்பது அல்ல, செய்திகளை சேகரிப்பது தான் கல்வி அப்படின்னு சொன்னால் டிக்ஷனரியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, என்சைக்ளோபீடியாவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அறிவாளிகளால் இருக்கணும், அது இல்லை. கற்ற கல்வி மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். ஆக யார் ஒருவர் தான் பெற்ற கல்வியை மற்றவர்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்களோ அந்த ஒரு தான், அந்த ஒரு விஷயந்தான் உண்மையான கல்வி. ஆகவே எழுமின் விழுமின் உழைமின் என்று இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்பிய விவேகானந்தர் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம் என்று சொன்னால் அது மிக இல்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.